ஏய் பாத்துட்டு இருக்கு ப்ரோ, இங்க வரையா? ஹோல்சேல்ல ஹோல்சேல்ல நம்ம நட்சத்திர டைமண்ட் வேணுமா? பொம்மிஸ் நைட்டிகள் வாங்கும் இடம் இங்கிலாந்து மார்க்கெட். மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் இதுக்குள்ள போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் அன்பு நெஞ்சுங்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, எங்கள் ஊரோட மார்க்கெட். இது மார்க்கெட்டு சாதாரண மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, இங்கே காய்கறி வாங்கிடலாம், பழம் வாங்கிடலாம், அதாவது நம்ம ஊர் கோயம்பேடு மார்க்கெட். அதுக்கப்புறம் இங்கே மீன் வாங்கலாம், நம்ம ஊரோட காசுமேடு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எலக்ட்ரிக் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேக், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். அதாவது நம்ம ஊரோட சைனா பஜார், இது மூணுமே ஒரே இடத்துல இருக்கும். அப்படி என்ன உள்ளே இருக்க போகுது அப்படின்னு, அப்புறம் நம்ம ஊரோட சவுக்கார்பேட். சவுக்கார்பேட்டில் என்ன இருக்கும், நிறைய வாசி வளையல், பாசி, அப்புறம் கவரிங் செட்டு, இதெல்லாம். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் போது, அண்ட் நம்ம இப்போ உள்ளே போய் நம்ம என்ன வாங்கலாம், அதாவது கொஞ்சம் வந்து காய்கறி, அப்புறம் வந்து சில கம்மல் அதெல்லாம் வாங்க போகிறேன், வாங்க உள்ளே போகலாம். ஓ, ஒன்று மறந்துட்டேன், நான் உள்ளே போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. நம்ம உள்ளே போயிட்டு எல்லா ஜாமானும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன், அப்புறம் உயிரோட நண்டு, அப்புறம் எல்லா டைப் ஆஃப் கருவாடு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன், நாட்டுக்கோழி, அப்புறம் காடை முட்டை, இது எல்லாமே இதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நான் இப்போ வந்திருக்கிறது வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இங்கே என்னெல்லாம் இருக்குது நம்ம உள்ளே பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு ப்ரைஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கருவாடு வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படியே துண்டம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த அதெல்லாம் வந்து பிக்னு நினைக்கிறேன், பிக்கு டெயில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் தலையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மீன், இது வந்து மீனோட தலை, இது வந்து சால்மன் மீனோட தலை, இது வந்து 1.5 பவுண்டு. அப்பாடா, ஒரு இது வந்து தலை மட்டும் ஒன்று வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க இங்கே. ஆனால் இந்த சால்மன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க, இந்த மீன் இங்கே சாப்பிட்றதுனால. அடுத்தது இந்த பாம்ப்ரெட், இது வந்து சில்வர் பாம்ப்ரெட், பாறை மீன், பாறை மீன். இது ரொம்ப ரொம்ப இங்கே நல்லாயிருக்கும். நான் இங்கே இது வந்து சீபா சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டாக இருக்கும். இது வந்து சீப்ரி, இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இதை விட எனக்கு அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 கிலோ வந்து 10 பவுண்டுக்கிட்ட போட்டிருக்காங்க, அதாவது 1000 ரூபா. அண்ட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த மீன் தான். அடுத்தது வந்து ஆக்டோபஸ், ஆக்டோபஸ் பாருங்கள் இருக்குது, எப்படி அழகாக அவங்க பேக் பண்ணுறாங்க. எடுத்து 1300 ரூபா, ரொம்ப அழகாக அவங்க வந்து எல்லாமே பேக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேக்கில் வச்சு அழகாக, ஒரு ஸ்மெல் கூட இருக்காது, ரொம்ப நீட்டாக வந்து அவங்க அழகாக கவரில் அந்த மீனை வந்து அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க. 2 எடுத்தோம்னா 6 பவுண்டு, 600 ரூபா. மத்தி மீன், இது சாடன், இது சங்கரா மீன். நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மீனுமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள் நண்டு பாருங்கள், உயிரோடு இருக்கும் இந்த நண்டு. இந்த நண்டெல்லாம் ஏய் பார்த்துட்ருக்கு பிரபு, இங்கே வரையா? கண்ணெல்லாம் அப்படியா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அது எட்டி கண்ணை முழிச்சு பார்க்குது. ஆனால் நண்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக இந்த சைடு எல்லாமே வந்து ஃபில்லட்ஸ். ஃபில்லட்ஸ்னால் என்னென்னா, இந்த முள்ளெல்லாம் இருக்காது, அப்படியே அந்த மேலே அந்த பகுதியை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு வந்து ஒரு முள் கூட இருக்காது, அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம போய் சமைச்சிக்கலாம். அப்படியே பீசஸ் போட்டு கட் பண்ணி அழகாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்குவிட், நம்ம கணவாய், இதுவும் வந்து 1 கிலோ வந்து 12 ரூபா போட்டிருக்காங்க, 1200 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. அப்புறம் இதில் யாராலே பெரிய சைஸு, அப்புறம் சின்ன சைஸு, டைகர் டபுள் எக்ஸ்எல், அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஒரே 42 பவுண்டு ஆத்தாடி, அப்பாடா 4300 ரூபா அந்த மாதிரி கிட்ட வரும். இது அவ்வளோ 1 கிலோ மட்டும் அவ்வளோ விலை. இது இந்த விரால் வந்து கொஞ்சம் பெருசாக சிகப்பாக இருக்குது, பெருசு இல்லை ஒரு மாதிரி சிகப்பாக இருக்குது. இதுவும் வந்து 1000 ரூபா கிட்ட அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து 38 பவுண்டு, 3800 ரூபா. இந்த ப்ரான் 1 கிலோ நம்ம வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா, நியூசில்ஸ் இது வந்து 699 ரூபா. இது இது ஆனால் இது வந்து ட்ரையாக பண்ணி வச்சுருக்காங்க, காஞ்சி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணாங்க, இது ஓப்பன் பண்ணிட்டு அது உயிரோடு இருக்கும் லேஸாக, அது மேலே வந்து ஒரு 2-3 சாஸ் ஊற்றி அப்படியே அப்பா சரி, இதெல்லாம் நமக்கு சாப்பிட வராது. அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குக் பண்ண மாதிரி சில சீ ஃபுட்ஸ் தான் இது எல்லாமே. இந்த சிப்பி, அதுக்கப்புறம் இந்த மியூசில்ஸ், அதெல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபில்லட்ஸ் மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபில்லட்ஸ் மாதிரி அப்படியே குட்டி குட்டி மீனை வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்து ஃபில்லட் போட்டு கட் பண்ணி அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நண்டு, இது வந்து இந்த நண்டு பார்த்திங்கன்னா கையே பெருசாக இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
இதை விட ஆனால் ஆமாம் ப்ளூ நண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து கிராப் ஸ்டிக்கு, கிராப் மாதிரி இருக்கும் ஆனால் கிராப் கிடையாதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு பிரபு. நான் இதில் சாப்பிட்டது கிடையாது, ஆனால் உதவ நான் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து சிக்கன் கோழி இதெல்லாம் நாட்டுக்கோழி எல்லாம் இருக்கும் பாருங்கள், நாட்டுக்கோழி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் முட்டை, ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஒரு கிலோ இறால் வந்து எடை போட்டிருக்கோம். இது நான் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இதே நம்ம க்ளீன் பண்ணோன்னா அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா, அழகாக அவர் வந்து நல்லா கட் பண்ணி குடலெல்லாம் எடுத்து நமக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அவங்க வந்து அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த சைடில் இருக்கார் பாருங்க, 1300 ரூபா ஐ திங்க், 60 பென்ஸ் நினைக்கிறேன், 60 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா இல்லை இல்லை, 1 ரூபா 1 பவுண்டு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் கேரட் இருக்குது, இதெல்லாம் எல்லாமே 1 பவுண்டு தான் இருக்கும், 1.5 பவுண்டு அப்படி தான் இருக்கும். இது தான் மண் உருளைக்கிழங்கு இருக்குது, இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ், இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்காது. எல்லாமே வந்து என்னென்னா 1 பவுண்டு தான் இருக்கும் ஒரு பவுலில் வந்து. இப்போ இத்தனை பழம் இருக்கும், அத்தனையும் வந்து 1 பவுண்டு. நம்ம ஊர் காசுக்கு 100 ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி பவுலில் வச்சுருவாங்க, அந்த பவுல் வந்து 1 பவுண்டு தான் இருக்கும். வேறு தக்காளி அப்புறம் வந்து கறிகாய் எல்லாமே வந்து இங்கே அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்து விற்கும். தமிழ், நீங்கள் தமிழா? தெலுவா? தேங்க்யூ. ஒருத்தவங்க வந்து நான் பேசுகிறத பார்த்து தமிழா அப்படின்னு கேட்டாங்க, ஆனால் அவங்க வந்து தெலுங்குக்காரங்க. இந்த ஊர் மாம்பழம் இது, ஆனால் இந்த ஊர் மாம்பழம் வந்து நம்ம ஊர் மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா நம்ம ஊர் மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதனால் இது எல்லாமே இந்த பவுல் பவுலாக தான் வச்சு விற்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே கிவி இருக்குது, தக்காளி இருக்குது. தக்காளி வாங்கிடலாமா பிரபு? இது 1 பவுண்டு. இது நம்ம நம்ம ஊர் மாதிரிலாம் எடுத்து உடச்சி கிடச்சிலாம் பார்க்க முடியாது, அப்படியே அந்த பவுல் எடுத்து அப்படி நம்ம கொடுத்துடணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பவுல் வந்து 1 பவுண்டு, வாங்க பாருங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷில் வந்து நம்மளெல்லாம் கூவி கூவி விற்கிறாரு. இது பாருங்கள், அத்திப்பழம், ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம். இந்த கறி பவுடரு, மல்லித்தூள், அப்புறம் மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது இந்த கடைக்குள்ளார. இந்த ஊருக்கு வந்த புதுசில் இந்த இங்கே தான் மார்க்கெட்டு தான் வருவேன், எல்லா சனிக்கிழமையும் வருவோம். காய்கறி, மீன், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மொத்தமாக வாங்கிட்டு நடந்து போவோம் எங்கள் வீட்டுக்கு. அதனால் எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து அப்படியே வருது. இங்கே அப்படியே விற்பாங்க, ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி, பனானா 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 அப்படின்னு கூப்பி விற்பாங்க. நான் வந்த புதுசில் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பேன், என்னடா இது ஒரு மாதிரி விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழித்து நான் இந்த இடத்துக்கு வரேன், நான் கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வரும்போது. மளிகை ஜாமான், காய்கறி எல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த இதில் ட்ராலி இருக்கும், நம்ம வெயிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு போக வேண்டாம். நாங்கள் இத்தனை நாள் பகி வச்சுருப்போம், அதனால் தேவையில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இதை வாங்கலான்ட்ருக்கோம். எங்கள் நான் சின்ன வயசில் ஸ்கூல் பேக் வச்சுருந்தேன், அது மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ளே போட்டுருவோமா? கொண்டா ஏர்போர்ட்லலாம் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவோம்ல, ஈஸியாக காய்கறியும் அப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போவோம். இந்த கடைக்குள்ளே வந்து காய்கறி இருக்கும், பழம் இருக்கும், மீன், கறி, முட்டை, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்லேருந்து பேக்லேருந்து இந்த க்ளவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேப்பு, அதுக்கப்புறம் அந்தப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல், பொட்டு, வளையல். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீட்டிங் கார்டு, பொக்கே, கிஃப்ட் ஐட்டமு, பொம்மை. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு மார்க்கெட் இது. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு அந்த ஸ்டால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து அவங்க கடையை வந்து அவங்க வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கடையாக வந்து இது வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப விலையை வந்து ரொம்ப ஒரு சீப்பாக இருக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது ஆப்வியஸ்லி, நம்ம வந்து மார்க்கெட்டில் அவங்க விவசாயிகள் நேரடியாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறதுனால எல்லா விஷயமும் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக, நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பையன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு வர சிரமமும் இருக்காது. ஓகே, நம்ம இப்போ அடுத்து இந்த பொட்டு வளையல் பக்கம் போகலாமா பிரபு? இந்த பக்கம் ஏதாவது நம்ம ஊர் கவரிங் செட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பொண்ணு வந்து 1 பவுண்டுக்கு வித்துருக்காங்க. ஸோ நிறைய கம்மல் இங்கே பாரு, நம்ம ஊர் காசு மாலை முதற்கொண்டு வச்சுருக்காங்க லண்டனில் மார்க்கெட்டில். காசு மாலை, கொலுசு, அப்புறம் நம்ம ஊர் கழுத்தில் போடுற இது, இது வந்து செயின், பிரேஸ்லெட்டு, மைனர் பிரேஸ்லெட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து 3 பவுண்டு, நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா கிட்ட வரும். காசு மாலை அப்படியே இருக்குது. அப்புறம் வளைவி, அதுக்கப்புறம் நெத்திச்சூடி, கொலுசு எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஒயிட் மெட்டல் ஐட்டம்ஸ், ஆனால் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நல்லா இருக்கு பாருங்கள், கோல்டு செயின் மாதிரியே இருக்குது. எல்லாமே 1 பவுண்டு, 2 பவுண்டு அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. பல 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 பலன் இருக்குது.
மெஹந்தி பாப்பா ஒன்று கேட்டா வாங்கிடுவோமா? நம்ம துபாய் ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிற நகை கடையில் இருக்கிற டிசைன் மாதிரியே வந்து பளபளன்னு இருக்கு. அதுவும் ஆரம் செட்டெல்லாம் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்களா இங்கிலாண்டில் எது கிடைக்கலன்னு பாருங்கள், எல்லாமே இருக்கும். அது சீப்பான ப்ரைஸில் இதெல்லாம் பார்த்தீங்களா. நம்ம நட்சத்திர டைமண்ட் வேணுமா? இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோப்பா செமையாக இருக்குது. இதில் பிரேஸ்லெட்ஸ் விதவிதமாக வச்சுருக்காங்க. 1 pound 4 each. ரெண்டு மூணு எடுத்தோம் 2 pound. இதில் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹேர் பேங்க்ஸு வளரிய பாருங்க. How much this bangles? They are 1,000 and it's any, and we have offer today. Oh yeah. It's any, basically if you get one box, it's for £3 and you get 2 boxes for £5. Oh! Okay, அது வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்தால் வெறும் 5 pound தான் சொல்கிறாங்க, 500 ரூபா. ஒன்று வந்து 1 pound தான் இது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 செட் இருக்குது. ஸோ வந்து 12 செட்டு நமக்கு வந்து வெறும் 5 pound தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக அந்த வளைவி எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. வளையல் சூப்பராக இருக்குது. நல்ல ப்ரைஸ் இது உண்மையிலே. கடை ஷாப்பு ஷாப்பை விட இது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வாங்குறது எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்து பார்த்து வாங்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம என்னதான் ஆர்டர் பண்ணி வாங்குறத விட. பும்மீஸ் நைட்டிகள் வாங்கும் இடம் இங்கிலாந்து மார்க்கெட். நல்லா இருக்குல்ல பிரபு அந்த விளக்கு? சூப்பராக இருக்குல்ல விளக்கு. அது விளக்கு மாதிரி இருக்கு. ஆனால் விளக்கு மாதிரி இருக்குது. ஏதாவது இதை வந்து ஒரு அலங்காரமாக உள்ள பூவெல்லாம் போட்டு வைக்கலான்னு தான் என் மனசு சொல்லுது. அவர் இங்கிலீஷில் விற்கிறது கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது. துணிமணிகள் அப்புறம் மேட்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க. 2 pound 2.5 pound அந்த மாதிரிலாம் இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம இது எல்லாமே கிடைக்காத ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. நிறைய மாலில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனாலும் நம்ம இதையே சப்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி குட்டி சின்ன கடைகளில் அவங்களோ டேரெக்டாக அவங்க விட்டுருக்குன்னு இங்கே கொண்டு வந்து விற்பாங்க. அது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விற்கிறவங்கள நம்ம வந்து கண்டிப்பாக பார்கிங் பண்ணாமல் ரொம்ப நம்ம பேரம் பேசாமல், ஏன்னா நம்ம மாலில் போயிட்டு நம்ம எதுவும் பேரமே பேச முடியாது. அவங்க என்ன ப்ரைஸ் டாகில் இருக்கோ நம்ம அதை அப்படியே வாங்கிட்டு வருவோம். ஆனால் சின்ன சின்ன கடைகள் நம்ம பொதுவாக வந்து 1 ரூபா கம்மியாக கொடுங்க 2 ரூபா கம்மி கொடுங்க நம்ம வந்து கேட்போம். ஸோ அதை மாதிரி பண்ணாமல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கடைகளுக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாலும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மார்க்கெட் அப்படியே முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா ஃபுல்லாக இங்கே கடைகள் இருக்கும். நிறைய சிக்கனு, அப்புறம் காஃபி, அப்புறம் டோனட்டு, ஐஸ்கிரீமு எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாகவே சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும். அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வயர்ஃபுல்லாகிட்டு நம்மளே வீட்டுக்கு போகலாம். நம்ம வந்து சாப்பாடு ஏதாவது நான் தேடிட்டுருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்னோட எங்கள் ஊரோட கோயம்பேடு மார்க்கெட் அப்புறம் சைனா பஜார் இதை ரெண்டுமே காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீசா அப்டேட்ஸும் நான் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் புதன்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை என்னோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்க்கு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.